ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. வணக்கம், வாங்க லஞ்சகிரிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நாடோடி தென்றல் படத்துல கார்த்திக் ஷூட்டிங்க்கு கரெக்ட் டைம்க்கு போவாரா? இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ்ல யாரு கார்த்திக்குடைய பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு பத்மநாபன் சின்ன நகர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நாடோடி தென்றல் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது முதல் நாள் அன்று என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்ச மாதிரியே அந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு முதல் நாளே கார்த்திக் வரவில்லை என்பதுதான் உண்மை. பாரதி ராஜா முதல் 3-4 நாட்களுக்கு கார்த்திக் சம்பந்தப்பட்ட காட்சிகளை தான் படமாக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் கார்த்திக் வரல. அதனால் 1-2 நாட்கள் என்ன செய்வது அப்படின்னு தெரியாமலே நாங்கள் முழித்து கொண்டிருந்தோம் அப்படின்றது தான் உண்மை. 3-4 நாட்கள் கழித்து கார்த்திக் வந்தார். கார்த்திக் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தவுடனே நிச்சயமாக இன்றைக்கி ஒரு பெரிய பிரளயம் இருக்குது அப்படின்னு தான் படப்பிடிப்பு குழுவில் இருந்த எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கு மாறாக பாரதி ராஜா கார்த்திக்கு கட்டி பிடித்து கொண்டு உன் உடம்புக்கு என்னாச்சு, ஏன் உன்னால் முதல் நாள் படப்பிடிப்புக்கு வர முடியல அப்படின்லாம் ஆறுதலாக கேட்டுக்கொண்டிருந்தார். தவிர அவரை ஒரு வார்த்தை கூட திட்டலை. எங்கள் எல்லோருக்குமே இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இது மாதிரி சம்பவங்களை நான் பல இயக்குநருடைய படப்பிடிப்புகளை பார்த்துருக்கேன். கார்த்திக் வர்ற வரைக்கும் அந்தளவுக்கு அந்த இயக்குநர்கள் ஆத்திரமாக இருப்பாங்க. ஆனால் கார்த்திக் வந்த உடனே அந்த நிலைமை இருக்குது, அது அப்படியே அடியோடு மாறிப்போகும். கார்த்திக் இடம் இப்போ காலியாக இருந்தால் தானே வேறு ஒரு நடிகர் அதை நிரப்புவதற்கு. கார்த்திக் இடத்தை பல நடிகர்கள் நிரப்பி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. மஞ்சள் வீரன் படம் பற்றின ஏதாவது அப்டேட் இருக்கா? படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னா அமைஞ்சக்கரையிலிருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. மஞ்சள் வீரன் படத்தினை எடுத்து கொண்டிருந்த டிடிஎஃப் வாசனை இப்போ தான் அந்த படத்திலேருந்து எடுத்திருக்காங்க. இன்னும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பே முடிவடையலை. அதுக்குள்ளே அந்த படம் எப்போது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் எப்படி சரியான பதிலை சொல்ல முடியும். உலக நாயகன் கமல்ஹாசன் கடவுள் மறுப்பு பேசக்கூடிய ஒருத்தர். அவருடைய தயாரிப்பிலையும் இயக்கத்திலையும் உருவாகக்கூடிய படத்துக்கு எப்படி பூஜை போடுவாங்க? மிச்ச படங்களுக்கெல்லாம் போடுற மாதிரியே பூஜை போடுவாங்களா, இல்ல அதுலயுமே கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குமான்னு சிங்கப்பூர்ல இருந்து குணசீலன் கேட்டிருக்காங்க. மற்ற நிறுவனங்களில் கமல்ஹாசன் நடிக்கின்ற படங்களுடைய பூஜை இருக்கு, அது சாதாரணமாக எல்லா பூஜையும் எப்படி நடக்குமோ அப்படிதான் நடக்கும். ஆனா கமல்ஹாசன் சொந்தமாக தயாரிக்கின்ற படங்களுடைய பூஜை இருக்கு, அது கடவுள் மறுப்பு கொள்கையை ஒட்டியதாக அமையும். போட் படத்துல போட் ஓடுதா இல்ல ஒரே இடத்துல நிக்குதா, நிறைய லாஜிக்கல் எரர்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே. அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு பத்மநாபன் அமைஞ்சக்கரை எந்த வேடத்தை கொடுத்தாலும் மிகச்சிறப்பாக செய்யக்கூடியவர். ஒரு காலகட்டத்தில் வில்லன் வேடத்திலே மிக பிரமாதமாக நடித்து கொண்டிருந்தார், இப்போ காமெடி வேடத்திலும் ஜொலிக்கிறார், அவ்வளவுதான். கொரியன் மூவி டெவில் அண்ட் தி காப் மற்றும் தி கேங்ஸ்டர் இந்த ரெண்டு படங்களை தழுவிதான் குட் பேட் அக்லி படம் எடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய ரீமேக் தான் அதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையான லிவிங்ஸ்டன் கேஜிஎஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதையெல்லாம் இப்போதே எப்படி சொல்ல முடியும்? குட் பேட் அக்லி படம் வெளியானதுக்கு பின்னால தான் எந்தெந்த படத்திலிருந்து காட்சிகள் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்றத சொல்ல முடியும். அதே சமயத்தில் வேறு எந்த படத்திலிருந்தும் காட்சிகளை தழுவாமல் கூட அந்த படத்தை ஆதிக்க வச்சிருந்த உருவாக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மகாராஜான்னு ஒரு நல்ல படத்துல நடிச்சாரு, ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து நல்ல இயக்குநர்களோட பயணிக்காம ஏன் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு? இது அவருடைய கெரியர்ல ஒரு சரிவை ஏற்படுத்தாதான்னு திருவண்ணாமலையிலிருந்து ஃபிரோஸ் கேட்டிருக்காங்க. மகாராஜா படத்தை தொடர்ந்து நல்ல நல்ல இயக்குநர்களோடு இணைந்து விஜய் சேதுபதி பணியாற்றல அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல.
அடுத்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் பாண்டிதாயனுடைய இயக்கத்திலே தொடர்ந்து நடிக்க இருக்கிறார் விஜய் சேதுபதி. அந்த படத்தை தொடர்ந்து அயலான் படத்தை இயக்க ரவிக்குமாருடைய இயக்கத்திலும் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் விஜய் சேதுபதி. லப்பர் பந்த் அண்ட் சென்னை 28 இந்த ரெண்டு படங்களோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளே உருவாகி ஒரு படம் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? வினோத்குமார் அனகாபுத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. எங்க இருந்துதான் இப்படி எல்லாம் நீ யோசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நிஜமாகவே உங்களுடைய யோசனை நல்ல யோசனை. சென்னை 28 படத்தை இயக்கிய வெங்கட் பிரபு லப்பர் பந்து படத்தை இயக்கிய இயக்குனரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு கதையை பண்ணாங்கன்னா நிச்சயமா நல்லா தான் இருக்கும். சார், தளபதி விஜயோட ஃபேன்ஸ் வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வேட்டையன் ஃப்ளாப் மூவி, அது படம் நல்லா இல்லை, இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸை கொடுக்கறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க? விஜய் இப்போ அரசியலுக்கு வராருங்கிற பட்சத்தில் எல்லா ரசிகர்களினுடைய ஓட்டும் முக்கியம் தானே. அப்படி இருக்கும்போது விஜய் ரசிகர்கள் இப்படி செய்யறது தப்பா இல்லையா? இதை விஜய் எதுவுமே தட்டி கேட்க மாட்டாரான்னு வினோத் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று விஜய் திரும்ப திரும்ப சொன்னால் கூட அதை கேட்கின்ற நிலையிலே அவருடைய ரசிகர்கள் இல்லை என்பதுதான் உண்மை. அஜித்குமார் மாதிரியே மற்ற திரைப்பட துறைகளில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு தமிழ் திரைப்பட துறைக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஹீரோவான ஹீரோக்கள் யாருன்னு பெங்களூர்ல இருந்து வசந்த் கேட்டிருக்காங்க. தமிழை அஜித் முதன்முதலாக நடித்த அமராவதி திரைப்படம் வெளியானதுக்கு பின்னால்தான் அவர் தெலுங்கில் நடித்த பிரேம புஸ்தகம் என்ற படம் வெளியானது. அதனால அஜித்தை வேற்றுமொழியிலே அறிமுகமாகி அதற்கு பின்னாலே தமிழ் சினிமாவில் நடிக்க வந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏஆர் ரஹ்மான் முதல்ல எந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணாரு? புதிய மன்னர்கள் படமா இல்ல ரோஜா படமா? ரோஜா படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, பட் உண்மையிலேயே எந்த படத்துக்கு அவர் ஃபர்ஸ்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணாருன்னு பின்னாலே ஒரு இடைவெளிக்கு பின்னாலே சினிமாவிலே வரலாம் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். இப்போ மீண்டும் அசோக் சரணோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக கேள்வி. இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலையுமே புகழ்பெற்ற ஒருத்தர் ரத்தன் டாட்டா. அவர் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்துமே ஏன் சினிமா தயாரிப்புகளில் அவர் கால் பதிக்கலை? அவருக்கு அதில் விருப்பம் இல்லையா? ஒருவேளை அவருமே ப்ரொடக்ஷனுக்குள்ளே இறங்கியிருந்தா இன்னைக்கு இந்தியன் சினிமா வேற லெவலில் இருந்திருக்குமே. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் அவரை சந்திச்சிருக்கீங்களான்னு ஐயப்பன் நெல்லையிலேருந்து கேட்டிருக்காங்க. ரத்தன் டாட்டா போன்ற தொழிலதிபர்கள் சினிமாவுக்குள்ளே அடியெடுத்து வைத்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக சினிமாவுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருப்பார்கள். சினிமா உலகத்துக்கே பயனளிப்பதாக அது இருந்திருக்கும். துரதிருஷ்டவசமாக அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு அமையலை. இந்த ஒரு புத்தகம் நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்ற புத்தகம் சங்கீத சக்கரவர்த்தி ஜி ராமநாதன் என்ற பெயரிலே வாமனன் எழுதியுள்ள இந்த புத்தகம். பிரபல இசையமைப்பாளரான ஜி ராமநாதன் அவர்களை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. மெல்லிச்ச மன்னர் எம் எஸ் சுஸ்னானுடைய குருவாக இருந்தவர் தான் ஜி ராமநாதன். அந்த காலகட்டத்திலே தமிழ் சினிமாவிலே மிகவும் பிரபலமான பல பாடல்களுக்கு இசையமைத்ததுன்னா அது ஜி ராமநாதன் அவர்கள் தான். ஜி ராமநாதன் இசையமைத்த படங்களிலே மிகவும் முக்கியமான திரைப்படம்னா அது உத்தமபுத்திரன் திரைப்படம். அந்த திரைப்படம் 1940ஆம் ஆண்டிலே வெளியானது. உத்தமபுத்திரன் திரைப்படம் 1940ஆம் ஆண்டிலே வெளியானதா? அந்த படம் 1958ஆம் ஆண்டிலே அல்லவா வெளியானது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது. 1958ஆம் ஆண்டிலே வெளியான படத்திலே நடிகர்களும் சிவாஜி இரட்டை வடத்தில் நடித்திருந்தார். நான் சொல்கிற படம் இருக்க அதில் இரட்டை வடங்களை நடித்திருந்தவர் பியூ சின்னப்பா. தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார்கள்னால் ஒன்று எம்கே தியாகராஜ போதர், இன்னொன்று பியூ சின்னப்பா. அந்த இருவரில் ஒருவரான பியூ சின்னப்பா முதல் முதலாக இரட்டை வடத்தில் நடித்த திரைப்படம் தான் உத்தமபுத்திரன். அந்த உத்தமபுத்திரனை பொறுத்த வரைக்கும் பல திருப்பங்களை கொண்டு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மாடர்ன் தேட்டர்ஸுக்கு முதல் வெற்றி படம்னா அது உத்தமபுத்திரன் திரைப்படம் தான். அதே மாதிரி அதற்கு முன்னாலே ஒரு சில படங்களில் பியூ சின்னப்பா நடித்திருந்தாலும் அவருக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த முதல் திரைப்படம் உத்தமபுத்திரன் தான். அதே மாதிரி தான் இசையமைப்பாளர் ஜி ராமநாதனும் அவரும் உத்தமபுத்திரன் படத்துக்கு முன்னாலே இசையமைத்திருக்கிறார். ஆனாலும் மிகப்பெரிய வெற்றியை அவரால் தொட முடியல. அப்படிப்பட்ட வெற்றியை அவருக்கு தேடித்தந்த திரைப்படம்னா அது உத்தமபுத்திரன் படமாக அமைந்தது. உத்தமபுத்திரன் படத்திலே இரட்டை வடங்களை நடித்திருந்த பி சின்னப்பாவுடைய நடிப்பு அந்த காலகட்டத்திலே பாராட்டாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அவருடைய நடிப்பு அமைந்திருந்தது. 1940ஆம் ஆண்டிலே வெளியான அந்த படத்தினுடைய உரிமைகளை மீண்டும் வாங்கி தான் ஸ்ரீதர் 1958ஆம் ஆண்டிலே உத்தமபுத்திரன் படத்தை தயாரித்தார். அந்த படத்தில் நடிகர் சிவாயணசன் இரட்டை வேடங்களை நடித்திருந்தார். அந்த படத்துக்கும் இசையமைத்தவர் ஜி ராமநாதன் தான்.
இது மாதிரி பல சுவையான தகவலை இந்த புத்தகத்திலே வாமணன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார். இந்த வாமணனை பற்றி இந்த இடத்துல நான் சில வார்த்தைகளை சொல்லியாக வேண்டும். தமிழ் திரையுலகின் பல இசைமேதைகளை பற்றி பல புத்தகங்கள் எழுதினவர் தான் வாமணன். இவருக்கே இசை அறிவு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். பல இசையமைப்பாளர்களை நன்கு அறிந்தவர் இவர். அது மட்டும் இல்லாமல் பல பின்னணி பாடல்களோடும் இசையமைப்பாளர்களோடும் நெருங்கி பழகின்ற வாய்ப்பினையும் பெற்றவர் வாமணன். அதன் காரணமாக தான் இந்த புத்தகம் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய விலை என்ன, இந்த புத்தகத்தை எங்கே நீங்கள் வாங்கலாம் என்பதை பற்றிய தகவல் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பமுள்ள ரசிகர்கள் தவறாமல் வாங்கி படிங்க. அல்போன்ஸா இந்த மனிதர்கிட்ட உள்ள சிறப்புன்னா எதை தான் சொல்லுவீங்க? பெருந்தன்மை தான். அதாவது அவருடைய பெருந்தன்மை நான் யார்கிட்டையுமே பார்த்ததில்லை இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன். இப்போவுமே வந்து அவர் ஏதோ ஒன்று புதுசாக, ஏன்னா நான் சினிமாடோகிராஃபி விட்டு இப்போ ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா முதல்ல ஃபோன் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, இப்படி ஒன்று வந்திருக்கு. அவரோட பணியாற்றியதில் உங்களுக்கு சவாலாக இருந்த சந்தர்ப்பங்கள்னா எது? அதெல்லாம் கிங்கோப்ரா ஷூட் பண்ணோம் சார். கிங்கோப்ரா முட்டையிலேருந்து வெளியில் வர்றது அந்த மான்சூன் டைமில் தான் வரும். எந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து சினிமாவுக்கு மறைமாற்றம் செய்யப்பட்டீங்க? என்னை துரத்தி விட்டதே அல்ஃபோன் சார் தான். அப்படியா? ஆமாம். ஏன்னா நம்ம அந்த இதுக்காக வெயிட் பண்ணோம்ல, ஏன்னா இப்போ ஒரு அனிமல் ஷூட் பண்ணுறோன்னா அது உடனேலாம் நான் உங்களுக்கு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.com.